விமானங்களில் இருக்கும் ரகசிய அறையை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக காண இருக்கிறோம். இந்த ரகசிய அறையை பற்றியான ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த வீடியோவில் காணலாம். விமான பயணங்கள் ஒவ்வொருவருக்கும் புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியவை. விமானங்களில் பயணம் செய்யும் போது நாம் ஹாயாக ஓய்வெடுத்துக் கொண்டும் தூங்கிக் கொண்டும் வரலாம். அதே சமயம் விமானங்களின் பைலட்கள் மற்றும் பணிப்பெண்களுக்கும் நிச்சயமாக ஓய்வு தேவை. குறிப்பாக நீண்ட தூர விமானங்களின் ஊழியர்களால் ஓய்வு இல்லாமல் பணியாற்றவே முடியாது. ஆனால் விமான ஊழியர்கள் ஓய்வு எடுப்பதை நீங்கள் எப்போதாவது பார்த்துள்ளீர்களா? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இருக்க முடியாது. 14 முதல் 15 மணி நேரம் நீண்ட தூர விமானங்களில் செல்லும் போது பைலட்கள் மற்றும் விமான பணிப்பெண்களின் சீருடை கொஞ்சம் கூட கசங்காமல் இருப்பதை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? அதற்காக அவர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றுகிறார்கள் என நினைத்துக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் ஓய்வு எடுப்பார்கள். அது பயணிகளுக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. இதற்கு காரணம் ஒரு ரகசிய அறைதான். ஆம், பைலட்கள் மற்றும் பணிப்பெண்கள் ஓய்வு எடுப்பதற்கென விமானங்களில் பிரத்யேகமான ரகசிய படுக்க அறை வழங்கப்பட்டிருக்கும். இந்த ரகசிய படுக்கை அறையானது பைலட்கள் மற்றும் விமான ஊழியர்களுக்கு என தனிப்பட்ட முறையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் விமானங்களின் படிப்பெண்கள் சற்று நெருக்கடியான இடத்தில்தான் ஓய்வு எடுப்பார்கள் என கூறப்படுகிறது. எனினும் பைலட்டுகளுக்கு என தனியாக ஸ்லீப்பிங் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். நீண்ட தூர விமானங்களில் தங்களுடைய பாதி நேரத்தை அவர்கள் இங்குதான் செலவிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பைலட்கள் ஓய்வு எடுக்கும் கம்பார்ட்மெண்ட் முதல் வகுப்பிற்கு மேலே காக்பிட்டிற்கு பின்னால் அமைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான விமானங்களில் பைலட்கள் ஓய்வு அறை இங்குதான் உள்ளது. எனவேதான் பெரும்பாலான பயணிகளால் அதை ஒருபோதும் பார்க்க முடியாது. படிக்கட்டு அல்லது ஏணியில் ஏறுவதன் மூலமாக பைலட்டுகளால் இந்த ஓய்வு அறைக்கு செல்ல முடியும். இந்த கம்பார்ட்மெண்ட் 2 பிசினஸ் கிளாஸ் இருக்கைகள் மற்றும் பிளாட் பெட்களை உள்ளடக்கியதாக இருக்கும். திரை சீலைகளால் அவை பிரிக்கப்பட்டிருக்கும். மேலும் இந்த அறையின் போன் ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கும். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது பைலட்டின் உதவி அவசரமாக தேவைப்பட்டால் இதன் மூலமாக அழைப்பார்கள். சில ஓய்வு அறைகளில் டிவி ஸ்கிரீன் இடம்பெற்றிருக்கும். இது நிச்சயமாக உங்களது வழக்கமான எக்கனாமிக் கிளாஸ் ஸ்கிரீனை விட பெரிதாகத்தான் இருக்கும். இன்னும் சில ஓய்வு அறைகள் பாத்ரூம் வசதிகளுடன் காணப்படுகின்றன, அதாவது சொகுசாக இருக்கலாம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனமானது நெவாட்டி லிபர்டி சர்வதேச விமான நிலையத்திற்கும் சாங்கி ஏர்போர்ட்டிற்கும் இடையே நான் ஸ்டாப் விமானத்தை இயக்கிக் கொண்டுள்ளது. உலகில் நீண்ட தூரம் பயணிக்கும் விமானங்களில் இதுவும் ஒன்று. இதில் விமான ஊழியர்களுக்கான ஓய்வு அறை மிகவும் லக்ஸரியாக இருக்கும். இங்கு 8 ஊழியர்கள் ஓய்வெடுக்க முடியும். இதற்காக 5 படுக்கைகள், துணிகளை தொங்கவிடுவதற்கான பகுதி, ரீடிங் விளக்குகள், என்டர்டைன்மெண்ட் சிஸ்டம் உட்பட பல்வேறு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் விமானங்கள் மற்றும் விமான நிறுவனங்களை பொறுத்து ஓய்வு அறையின் டிசைன் மாறுபடும். ஒரு சில விமான நிறுவனங்கள் தங்கள் பைலட்டுகளுக்கு சொகுசான ஓய்வு அறையை வழங்குகின்றன. ஆனால் சில விமானங்களில் ஓய்வு அறை அவ்வளவு விசாலமாக இருக்காது. இது ஓய்வு அறைதான் என்றாலும் அவசர நேரங்களில் எப்போது அழைத்தாலும் உடனடியாக பணிக்கு திரும்பக்கூடிய நிலையில்தான் விமான ஊழியர்கள் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விமானங்களில் பைலட்களுக்கென இருக்கும் ரகசிய படுக்கை அறை குறித்த தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பைலட்கள் தொடர்பான மற்றொரு ஆச்சரிய தகவலையும் இங்கு பகிர்ந்து கொள்கிறோம். விமானங்களில் பைலட்டுகளுக்கும் கோ பைலட்டுகளுக்கும் ஒரே உணவை சாப்பிட மாட்டார்கள். அது ஏன் என்பது குறித்து சுவாரஸ்யமான தகவலை இனி பார்க்கலாம். விமான பயணம் என்பது அலாதியானது. விமானங்களில் பயணம் செய்யும் போது பல்வேறு சுவாரஸ்யமான அனுபவங்கள் கிடைக்கும். எனவே விமானங்களில் பயணம் செய்ய பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதே சமயம் விமான பயணங்கள் மிகவும் ஆபத்தானவை என்பதையும் மறுக்க முடியாது. எனவே பாதுகாப்பிற்காக விமானங்களில் பல்வேறு விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. இதில் விமானங்களின் பைலட்டுகளும் கோ பைலட்டுகளும் ஒரே உணவை சாப்பிடக்கூடாது என்ற விதிமுறையும் ஒன்று. ஆம், உண்மையில் இப்படி ஒரு விதிமுறை நடைமுறையில் இருந்து வருகிறது. கேட்பதற்கு இது ஏதோ நியாயமற்ற விதிகளை போன்றுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னால் அருமையான காரணம் ஒன்று அடங்கியுள்ளது. அதாவது உணவில் விஷம் கலக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அது ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலோ ஒரு பைலட் மட்டுமே பாதிக்கப்படுவார், மற்றொரு பைலட் பாதிப்படைய மாட்டார். எனவே அவர் மேற்கொண்டு பணிகளை தொடரலாம். இதன் காரணமாக தான் விமானங்களின் பைலட்கள் கோ பைலட்டுகளுக்கு வெவ்வேறு உணவுகள் வழங்கப்படுகின்றன. இது தொடர்பாக பெரும்பாலான விமான நிறுவனங்களும் தங்களுக்கென விதிகளை வகுத்து வைத்துள்ளன. பொதுவாக விமானங்களில் ஃபுட் பாய்சன் ஏற்படுவது என்பது மிகவும் அரிதான நிகழ்வுதான். அதற்காக வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட முடியாது. இதற்கு முன்பாக விமான ஊழியர்கள் ஃபுட் பாய்சனால் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. கடந்த 1982 ஃபாஸ்டன் நகரில் இருந்து லிஸ்பன் நகருக்கு பறந்து கொண்டிருக்கும் ஒரு விமானத்தில் 10 ஊழியர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டது. இதில் பைலட், கோ பைலட் மற்றும் விமானத்தின் இன்ஜினியர் ஆகியோரும் அடங்குவர். மரவெள்ளி கிழங்கால் சமைக்கப்பட்ட ஒரு உணவை உட்கொண்டதால் தான் அவர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்தவிதமான விபரீதமும் அப்போது நடைபெறவில்லை.
விமான ஊழியர்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏற்பட்டதால் அந்த விமானம் மீண்டும் ஃபாஸ்டன் நகருக்கே திரும்பி பத்திரமாக தரையிறங்கி விட்டது. இது போன்ற நிகழ்வுகள் எதிரொலியாகத்தான் பைலட்கள் மற்றும் கோ பைலட்டுகள் ஆகியோருக்கு வெவ்வேறான உணவுகள் வழங்கப்படுகின்றன. விமானங்களில் பயணிக்கும் அனைவரின் பாதுகாப்பும் பைலட்டுகளின் கையில் தான் உள்ளது. பைலட்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் பயணிகள் விமானங்களை ரிலாக்ஸ் ஆக பயணம் செய்ய முடிகிறது. எனவே பைலட்களின் உடல் நலனும் மிகவும் முக்கியமானது. பைலட் மற்றும் கோ பைலட்களுக்கு வழங்கப்படும் உணவு தொடர்பாக மற்றொரு விஷயத்தையும் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சில விமானங்களில் படிநிலை அடிப்படையில் தான் பைலட் மற்றும் கோ பைலட்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. சீனியாரிட்டி அடிப்படையில் உணவு வழங்கும் நடைமுறையை ஒரு சில விமான நிறுவனங்கள் பின்பற்றுகின்றன. அதாவது விமானங்களின் பைலட்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உணவு வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அதே சமயம் விமானங்களின் கோ பைலட்கள் பிசினஸ் கிளாஸ் இருந்துதான் தங்கள் உணவை பெறுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.